உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. ஒன்பது எட்டு 2015 ஆடி 24 ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி இரவு 8:27 வரை, பின்பு ஏகாதசி திதி. ரோகிணி நட்சத்திரமானது இரவு 10:16 வரை, பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்தயோகம். ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரையல் காலை 7:00 முதல் 9:00 வரை, பகல் 11:00 முதல் 12:00 வரை, மதியம் 2:00 முதல் 4:00 வரை, மாலை 6:00 முதல் 7:00 வரை, பின்பு இரவு 9:00 முதல் 11:00 வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷம். பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குருவானவர் சுக்கிரன் புதன் இணைந்து அமையப்பெற்று 2ல் சந்திரன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். உற்றார் உறவினருடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். தாராள தன வரவால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். ரிஷபம். ஜென்ம ராசியில் சந்திரனும் 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நெருங்கிய உறவினர்களால் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. மிதுனம். 2ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வீண் வாக்குவாதங்களால் மன அமைதி குறைவு உண்டாகும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள் என்பதனால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். கடகம். 2ஆம் வீட்டில் குருவானவர் சுக்கிரன் புதன் சேர்க்கப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நெருங்கியவர்களால் சாதகமான பலன்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு தூர பயணங்களும் தூர பயணங்களால் அனுகூலங்களும் ஏற்படும். சிம்மம். ஜென்ம ராசியில் சுக்கிரனும் புதனும் அமையப்பெற்று 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை அடைவீர்கள். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. கன்னி. 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் அமையப்பெற்று 9ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குழப்பங்கள் விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. துலாம். 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருந்தாலும் 8ல் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் ஆகும். இதனால் வீண் குழப்பங்கள் மன அமைதி குறைவுகள் ஏற்படலாம் என்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். வீண் பிரச்சனைகளால் மன அமைதி குறையும். விருச்சிகம். சமசத்தம ஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் 10ல் புதன் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கும். பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் ஏற்படும். தனுசு. சந்திரனானவர் 6ல் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. குரு பார்வை என்பது ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக தான் இருக்கும்.